வாழ்க வளமுடன் பிரம்மச்சரியா ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நிறைய பேர் ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கீங்க, நிறைய பேர் மறுபடியும் ஃபெயில் ஆகிட்டே இருக்கீங்க. பரவாயில்ல, ஒரு நாளைக்கு இல்லைனா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துடுவீங்க. எப்போவுமே அந்த மனசு தான் ஜெயிச்சுட்டே இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் எந்த அளவுக்கு அதில் எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் புத்தி ஜெயிக்க ஆரம்பிச்சிடும். அந்த புத்தி ஜெயிக்க ஆரம்பிக்கும் போது தான் உங்கள் லைஃப்லேயும் நிறைய மாற்றங்கள் வரும். அப்புறம் நான் கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா 1 வருஷம் ஆக போகுது. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரியெல்லாம் நான் வருவேன்னு. கண்டிப்பாக அந்த 1 வருஷம் ஆகிற டைமில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இருந்தாலும் அதுக்கு முன்னால் ஒரு ப்ரிவியூ மாதிரி எனக்கு நடந்த சின்ன சின்ன விஷயங்கள், ஏன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு அது ஒரு ஊக்கமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங்காக இருக்குமே அப்படிங்கிறத நினைத்தா நான் இப்போவே போடுறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ரேயரு மெடிடேஷன்லாம் கொண்டு வாங்க. அதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு உள்ளே கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக மாற முடியும். மற்றபடி வெறும் ஒரு அந்த மனசோட அந்த பவரை வச்சு மட்டுமே உங்களால் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அது இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஆனால் இதுவே நம்மளை தாண்டி ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு மாதிரியான எனர்ஜி நம்மளுக்குள்ளே வரும். நம்மளை தாண்டி ஒரு எனர்ஜி இருக்குது, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அப்படிங்கிற எனர்ஜி இருக்கும்போதே நீங்கள் உலகத்தில் ஜெயிச்ச யார் கேட்டிங்கனாலும் 100ல் ஒரு 95% மேலே இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா அவங்க ஒன்றே ஒன்று தான் சொல்லுவாங்க, நான் என்னங்க பண்ணேன், எல்லாம் கடவுள் தான் செஞ்சு கொடுத்தாரு, நான் ஏதோ ஒரு கருவி மாதிரி இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு கற்பனையான ஒரு விஷயமா இருந்தால் கூட அதில் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன் நான் கூட அதுதான் சொல்கிறேன், எனக்கு இந்த 300 சம்திங் நாள் இவ்வளோ நாள் வந்ததுக்கு முக்கியமான காரணம் பிரகாஷ் அண்ணன், அதுக்கப்புறம் கடவுள். அவங்க இருந்தனால மட்டும்தான் என்னால் முடிஞ்சது, இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் முடியாது. ஸோ அது மாதிரி தான் உங்ககிட்டையும் எனக்கு சொல்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு டிவைன் கூட கனெக்டடாக இருக்க பாருங்கள். எப்போல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் வருதோ அந்த காமத்தை ஒன்று உங்கள் அம்மாவையோ இல்லை அப்பாவையோ சொந்தக்காரங்களையோ அந்த மாதிரி அவங்கள கூட கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவங்களால தான் நம்ம உருவாயிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எண்ணத்தை நம்ம கரைக்கிறக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்னைக்காச்சும் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முன்னால் போய் மாஸ்டர்பேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்களா? கண்டிப்பாக இருக்காது. ஸோ எப்போவுமே அந்த தனிமையாக இருக்கிறத விட்டு ஃபேமிலிக்குள்ள, இப்போ ஹால் மொபைல் யூஸ் பண்ணுறீங்களா, எப்போவுமே ஹாலுக்குள்ளே யூஸ் பண்ணி பழகுங்க, வெளியே தனியாக போய் யூஸ் பண்ணாதீங்க. அந்த தனிமையாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு டிவைன் கூட கனெக்டடாக இருக்க பாருங்க. அதுக்கப்புறம் இத்தனை நாளாக என் லைஃப்பில் நடந்த சில விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த் வைஸு பெரிய மாற்றம் வந்திருக்கு எனக்கு. இப்போ ரீசெண்டாக எனக்கு ஃபீவரு கிட்டத்தட்ட கொரோனா மாதிரி தான் நினைக்கிறேன் வந்துச்சு. எனக்கு ஒரு 4-5 நாள்லேயே ரெக்கவர் ஆகிட்டேன். கரெக்டாக விந்து ஜெயம் பயிற்சி, அப்புறம் சாப்பாடு எல்லாமே கரெக்டாக எடுத்துட்டுருக்கேன். செல்ஃப் குவாரண்டைன் ஆகிட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுமே நான் செல்ஃப் குவாரண்டைன் தனியாகவே இதாகிட்டேன். ஃபுட்டு எல்லாமே தனியாகவே செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். உடம்புல டயர்டெல்லாம் இருந்துச்சு, இருந்தாலும் ஒரு மற்ற சிம்டம்ஸ் நார்மலாக நம்ம செய்தியிலலாம் பார்ப்போம்ல, ஒரு இந்த மாதிரி கொரோனா வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி எல்லாம் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு 4-5 நாள்லேயே என்னால் ரெக்கவர் ஆக முடிஞ்சுது. கரெக்டாக இந்த பயிற்சி எனக்கு அவ்வளோ உறுதுணையாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட போன ஒரு 10 நாளுக்கு முன்னால் தான் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. சரி, நான் கண்டிப்பாக இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் 10 நாள் கழித்து நான் சொல்கிறேன். அப்புறம் ரொம்ப எனக்கு ரொம்ப இந்த சிலபஸை ஃபாலோ பண்ண அன்னையிலிருந்து இன்னி வரைக்கும் எனக்கு எல்லா விஷயம் நடந்தாலும் இந்த ஃபினான்ஷியலி பெருசாக எந்த விதமான ஒரு அப்கிரேடு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ எனக்கு லைட்டாக அந்த ஒரு அப்கிரேடு வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா என் மனசுக்குள்ளே ஏன்னா சிலபஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் என்ன நினச்சாலும் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. பிரகாஷ் அண்ணனாக இருந்தாலும் சரி, அந்த சார்ந்த எல்லாருமே அதுதான் சொல்லிகிட்டு இருக்காங்க.
சரி நம்மளும் அது ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த ஒரு விஷயத்த அவர் ஆராய்ச்சிக்கு எடுத்தேன். என்னன்னா என் மனசுக்குள்ள ஒரு நம்பர் வச்சிருக்கேன், இந்த நம்பருக்குள்ள நான் வந்துட்டேன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளேயே ஒரு இது மாதிரி நான் வச்சிருந்தேன். கரெக்டா அந்த அச்சீவ்மெண்ட் நான் இன்னைக்கு அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஏன்னா நான் போன ஜூன்ல இருந்து பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நிறைய இடத்துல போயிருவோம் அப்படிங்கிற அளவுக்கு நான் இதாயிருச்சு. ஏன்னா கண்டிப்பா ஃபெயில் ஆயிருவே அப்படிங்கிற நிலைமையில கூட இருந்துட்டேன். இருந்தாலும் அந்த கடவுள் புண்ணியத்திலையும் பிரகாஷனோட அந்த ஒரு வீடியோவில அந்த ஒரு பவர்னாலையும் என்னால என்னோட அந்த பிரம்மச்சரியத்தை உடைக்காம பாதுகாக்க முடிஞ்சது. ஏன்னா ஜூன்ல இருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும் நான் என்ன பண்றேங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியல. அவ்வளவு ஸ்ட்ரகிளா இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல மாஸ்டர்பேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு எனர்ஜி என் உடம்புக்குள்ள போயிருச்சு. ஸோ அந்த ஒரு டிசம்பர் வரைக்கும் என்னடா இப்படி போயிட்டு இருக்கு லைஃப், அவ்வளவுதானா, என்ன சும்மா இது வாயில மட்டும்தானா சொல்றது, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. கரெக்டா அந்த டிசம்பருக்கு அப்புறம் எனக்கு, ஏன்னா அந்த டிசம்பர் வரைக்கும் என்னால 100 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறதே அவ்வளவு பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்படியே ஜனவரியில இருந்து லைட்டா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நான் போன ஜூனுக்கு முன்னால இதே மாதிரி ஒரு அந்த கொரோனா ஸ்டார்டிங் டைம்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பெரிய அளவுல நஷ்டம் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், கொரோனா லைஃப்ல இனி அடுத்த லெவலுக்கு எப்படி போறதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில இருந்த டைம்லதான் சரி நம்ம லைஃப்ல இன்னி வரைக்கும் நம்ம கடைபிடிக்காத ஒரு விஷயம் தான் இந்த பிரம்மச்சரியம். அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் எல்லாம் இருந்தா கூட அதெல்லாமே ஒரு கட்டுப்பாட்டில் வந்துட்டேன். ஆனா இந்த பிரம்மச்சரியம் மட்டும் என்னால ஃபாலோ பண்ணவே முடியல. ஒரு நாள், ரெண்டு நாள், இல்லைனா ஒரு ஒரு வாரம், 10 நாள், சபரிமலைக்கெல்லாம் மாலை போட்டோம்னா ஒரு 42 நாள், அந்த ஒரு இதுல மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு கண்டினியூஸா அந்த ஃபாலோ பண்ணவே முடியல. ஏன்னா நம்மளுக்கு கைடு பண்றதுக்கு யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு காரணம் கூட சொல்லலாம். கரெக்டா அந்த ஒரு நம்ம நினைச்சிட்டே இருக்கும்போதுதான் சொல்லுவாங்கல்ல, நம்ம எந்த அளவுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமோ, ஒரு சிஷ்யன் எந்த அளவுக்கு தயாரா இருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி குரு அவனுக்கு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். நான் எந்த அளவுக்கு என் மனசுக்குள்ள ஐயோ எனக்கு அந்த இதெல்லாம் சொல்லித்தரக்கு யாராச்சும் இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலேயே இருக்கும்போதுதான் பிரகாஷன் நான் திடீர்னு நான் பாக்குறேன். அடுத்த நாள்ல இருந்தே ஆரம்பிச்சிட்டேன். ஆனா பயந்து பயந்து தான் ஆரம்பிச்சிட்டேன். இப்ப கூட பயந்தான் எனக்கு இருக்கு, ஐயோ நாளைக்கு எப்படி நான் கடந்து போவேன், 1 வருஷம் ஆக போகுது. அப்படி இருந்தும் கூட முதல்ல 21 நாள் அச்சீவ் பண்ணேன். சாரி, ஃபஸ்ட்டு 3 நாள், அதுக்கப்புறம் 7 டேஸ், அதுக்கப்புறம் 21 டேஸ், அதுக்கப்புறம் 42 நாள், அதுக்கப்புறம் 3 மாதம் ஆச்சு. லைஃப்பில் நம்ம எப்போவுமே இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எப்போவுமே நம்ம ஒரு இந்த ஒரு எங்க ஸ்டேஜில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது பொருளாதாரம் தானே. 3 மாதம் ஆச்சு, அதுக்கப்புறம் 3 மாதம் போய் 6 மாதம் ஆயிடுச்சு. லைஃப்ல எந்த விதமான ஒரு மாற்றமே இல்லை. ஆனால் நம்மளுடைய அந்த முயற்சி மட்டும் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் ஃபினான்ஷியலாக பெருசாக எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஆனால் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா நம்ம மனசுக்குள்ள அந்த அச்சீவ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு லெவலுக்கு என்னால் போக முடியல. ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கப்புறம் ஒரு 300 ரூபாய்க்கு ஆசைப்பட்டேன், அதுக்கப்புறம் ஒரு 500 ரூபா வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு 1000 ரூபா வந்துச்சு. ஒரு நாளைக்கு என்னால இவ்வளவு சம்பாதிக்க முடியுது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஏற்கனவே லைஃப்ல இருந்த அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் போய் புதுசான கேரக்டர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி லைஃப்ல ஏற்கனவே இருந்த கேரக்டர்ஸ் அவங்களுடைய அந்த ஒரு சுபாவம், அவங்களுடைய அந்த கேரக்டர் எல்லாம் மாத்தி நம்மளுக்காக அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ நம்மளுக்குள்ள எங்க போனாலும் நம்மளுக்குன்னு ஒரு தனி ஒரு இடம் இருக்கும். எவ்வளவு பேர் இருந்தாலும் கூட நம்மளால நம்மளோட பேச்சா இருந்தாலும், இப்போ என்னோட வாய்ஸ் இப்ப இருக்கிறதுக்கும் போன வருஷம் நீங்க கேட்குற வாய்ஸுக்கும் செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு நீங்க ஒரு 6 மாசம் 7 மாசம் எல்லாம் சிலபஸில ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க சவுண்ட் அப்படி மாறும். அது விந்துஜெயெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அடுத்த லெவல்ல இருக்கும். நம்ம ஒரு விஷயம் நம்ம பெருசா எல்லாம் நிறைய எல்லாம் சொல்ல தேவையில்லை, லைட்டா கொஞ்சமா சொன்னாலே போதும், அவங்களுக்கு அவ்வளவு எஃபெக்டா இருக்கும். அதான் இப்போ நான் எவ்வளவு அச்சீவ் பண்ணேன் தானே, கண்டிப்பா அந்த டிசம்பர்ல 100 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறது பெரிய விஷயமா இருந்துச்சுன்னா
இப்போ என்னால ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கல, டேர்ன் ஓவர் பண்ண முடியுது என்னோட பிசினஸ்ல மட்டும். 10,000 ரூபாய்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த 10,000 தான் நான் என் மனசுக்குள்ள இது பண்ணி வச்சிருந்தேன். கண்டிப்பா இந்த 10,000 ரூபாய் நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா நான் குரூப்ல வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்குவேன். கண்டிப்பா, ஏன்னா இது எனக்கு ஒரு நாள் இல்லை, நான் இனியும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா என்ன அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட் வச்சிருக்கேன். ஏன்னா இது பிரம்மச்சரியா ஃபாலோ பண்ணோம்னா லைஃப்ல என்னெல்லாம் மாற்றங்கள் வருங்கிறது நம்ம வெளியே இருந்து நம்ம கேதர் பண்ணி சொல்றதுக்கு, நம்ம லைஃப்ல நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப எனக்கு இப்ப ஒரு 300 டே, இந்த 300+ டேஸ்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாள், இப்போ எனக்கு இப்ப 300 நடந்தது, சில பேருக்கு 20 கூட நடக்கலாம், ஏன் ஒரு வாரம் கூட நடக்கலாம். இதெல்லாமே நம்ம கரெக்டா நோட்டீஸ் பண்ணி வச்சு சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் போது நம்ம அந்த நாட்கள் தள்ளி தள்ளி போடணும். சில பேர் ஒரு நாள் ரெண்டு நாளுக்கே அவ்வளவு ஸ்ட்ரகிளா இருக்கீங்க. கண்டிப்பா நம்ம ஒரு ஆன்மீகத்திலயா இருந்தாலும் சரி, ஒரு லைஃப்லயா இருந்தாலும் சரி, அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பிரம்மச்சரியங்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு எனர்ஜியை கரெக்டா யூட்டிலைஸ் பண்றதுக்கு விந்தஜயம் பயிற்சி மாதிரியான பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியம். இதெல்லாமே தெரிஞ்சும் ஏன் தெரியாத மாதிரி இந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆகுறீங்கன்னு தெரியல. ஒரு வாட்டி நம்ம இழந்த விஷயத்த திரும்ப எடுக்க முடியாது, போனது போனதுதான். அதுக்கான விளைவுகள் நம்ம அனுபவிக்கணும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அது ஒரு நல்ல செயலா இருந்தாலும் சரி, கெட்ட செயலா இருந்தாலும் சரி, நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா கண்டிப்பா திரும்ப நல்லது வரும், கெட்டது செஞ்சீங்கன்னா திரும்ப கண்டிப்பா கெட்டது வரும். இது வரைக்கும் நடந்தது நடந்துருச்சு, ஆனா ஒரு குற்ற உணர்ச்சியோடவே நீங்க இது ஃபாலோ பண்ணாதீங்க. ஐயோ இத்தனை நாளா நான் இது பண்ணிட்டேனே, ரிலாக்ஸ் பண்ணிட்டேனே, ரிலாக்ஸ் பண்ணிட்டேனேன்னு நினைக்காதீங்க. முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான், கொஞ்ச நாளைக்கு தலை குனிஞ்சே நடங்க, அதுக்கப்புறம் லைஃப் லாங்காவே நம்மளால தலை நிமிர்ந்து நடக்க முடியும். அதுக்கு ஒரு 10-48 இருந்து ஒரு 90 வரைக்கும் அந்த ஒரு இதுல வைங்க. உங்களுக்கு இதுல நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்க ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வராது, ஏன்னா நல்லா லைஃப்ல நினைச்சே பார்க்க முடியல இந்த மாதிரி எல்லாம் என்னால பண்ண முடியும்னு, இத்தனை நாளெல்லாம் கொண்டு வர முடியும்னு என்னால நினைச்சே பார்க்க முடியல. என்னால முடிஞ்சிருக்கு, அதனால கண்டிப்பா உங்களாலே முடியும். அதனால அந்த அளவுக்கு திருந்தவே மாட்டேன் அப்படிங்கிற அளவுல இருந்து உங்களாலையும் கண்டிப்பா முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள நீங்க வைங்க. இது நான் என்னதான் சொன்னாலும் இது என்னோட அனுபவம், என் லைஃப்ல என்ன நடந்தாலும் இது அனுபவிக்க போறது நான் தான். இது நீங்க வழக்கமா ஒரு மோட்டிவேஷன் மாதிரி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு தான் உங்க மனசுக்குள்ள இருக்கும், கொஞ்ச நேரத்துக்குள்ள நீங்க மறுபடியும் அந்த ஒரு நார்மல் லைஃபுக்குள்ள போனீங்கன்னா மறுபடியும் அந்த போன் சைட்டும் இந்த மாதிரி எல்லாம் தான் மனசுக்குள்ள வரும். இதுக்குள்ள இருக்கிற சயின்ஸை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே படிப்பறிவு இருக்கிறவங்க, மொபைல் ஸ்மார்ட் போன் எல்லாமே யூஸ் பண்றவங்க. ஸோ இதோட சயின்டிபிக்கான விஷயத்த கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னதுதான், உங்க வீட்டுல பேரண்ட்ஸ் முன்னால நீங்க மாஸ்டர்பேஷன் பண்ணுவீங்களா? இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும்போது உங்க ஃபேமிலியில இருக்க யாரையாச்சும் கனெக்ட் பண்ணி பாருங்க, இல்லைன்னா கடவுளை கனெக்ட் பண்ணி பாருங்க. இந்த எண்ணத்தினாலதான் என் லைஃப்ல இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, மறுபடியும் நான் பண்ணிட்டேன்னா மறுபடியும் அந்த மாதிரிதான் நான் போவேன் அப்படிங்கறத தெளிவா கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. அதான் ரெண்டு விஷயமா எடுத்துக்கோங்க, ஒண்ணு சயின்டிபிக்கா போங்க, இல்லைன்னா சென்டிமெண்டா போங்க. நான் இந்த மாதிரி ஆயிட்டு நான் ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு சங்கடப்படுவாங்க அப்படின்னு கூட நினைச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு பிறக்க போற குழந்தை எந்த மாதிரி வேணும், ரொம்ப வீரியமா ஆண்மைத்தனத்தோடு இருக்கிற குழந்தையா வேணுமா, இல்ல வெறும் ஒரு மாதிரி என்ன எப்படி சொல்றது, இந்த பிராய்லர் கோழி மாதிரி ஊசி போட்டு இந்த எதுக்குமே லாய்க் இல்லாத மாதிரி இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் வேணுமா அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நம்ம அம்மா அப்பா அந்த அளவுக்கு உண்மையா இருந்ததுனாலதான் நம்மளால இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உணரவே முடியுது. நம்ம எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி இந்த மாஸ்டர்பேஷன் பண்ணிக்கிட்டே இருந்து எந்த விதமான ஒரு வீரியமும் இல்லாம எப்படி சொல்றது, இந்த மணல்ல ஒரு செடியை போட்டா எந்த அளவுக்கு வளரும்னு உங்களுக்கே தெரியும். இதுவே நல்லா ஒரு மண்ணு வளம் இருக்கிற ஒரு மண்ணில நம்ம ஒரு இது போட்டீங்கன்னா, நீங்க உரம் இருக்கிற ஒரு மண்ணில விதை போட்டா எப்படி இருக்கும், அந்த பிறக்கிற குழந்தை அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. இது வரைக்கும் நடந்தது நடந்துருச்சு, மேற்கொண்டு நீங்க நல்லபடியா இருக்கிறதுக்கு பாருங்க. ஓகே, அப்போ
ரொம்ப ரொம்ப நன்றி. இது சும்மா ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான், இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ண வேண்டியது இருக்கு. நான் எல்லாமே அதை அச்சீவ் பண்ணிக்கிறேன். அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். இது என்னோட அனுபவம் மட்டும் எடுத்துக்காம உங்களை மாதிரி இருக்க நிறைய பேரோட அனுபவம் குரூப்ல ஷேர் பண்ண என்னன்னா, உங்க லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ கண்டிப்பா இது என்னோடதுங்கிறது சும்மா ஒரு தூசி அளவுக்கு தான் இருக்கும். உங்க லைஃப்ல எல்லாம் பெரிய நிறைய பேர் ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லியிருக்கீங்க, அதுல வேற சயின்டிஸ்ட் வேற இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு அச்சீவ்மெண்ட், சும்மா ஒரு சயின்டிஸ்டாக இருக்கும் ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு உலகமே போற அளவுக்கு ஒரு சயின்டிஸ்டாக இருக்கும். நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே அவங்களுடைய அவ்வளோதான். அடுத்த விஷயம் நான் அடுத்த ஆடியோவில் போடுறேன். அடுத்த வாட்டி நம்ம பார்க்கும்போது எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50 டேஸ்க்கு மேலேயாச்சும் வாங்க. ஓகே, வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப நன்றி.